ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் நவாஸ். எங்கடா பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப போர் அடிச்சிச்சு. சரி, எங்கேயாவது ஒரு ஏரியா சுற்றி பார்க்கலான்னு தான் கிளம்புனோம். அப்படி கிளம்புன ஏரியா தான் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது. அது பார்த்திங்கன்னா பூவே தெரியும் ஒரு ஏரியா. நான் நிறையா வாட்டி இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன். அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலான்னு உங்களுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். போகிற வரையில் பார்த்திங்கன்னா ஈக்கலிப்டஸ் மரம், அப்புறம் பனை மரம், அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி மரம் அப்படின்னு நிறையா இருந்துச்சு. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ரோடு தான். நீங்கள் பைக்கில் போகிறது தான் பெட்டர். கார்லேயும் வரலாம், கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும். மற்றபடி சூப்பரான ஏரியா. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக மக்களோட நிறைய பேரோட வாங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து அப்படியே நாங்கள் வந்து அப்படியே ரசிச்சிட்டு இருந்தோம். கடல் அலை எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நேச்சுரல் சீன்ஸ் பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. நான் அப்படியே லோன்லியாக ஃபீலாக உட்காந்து அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபீலிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கடலும் ஆறும் ஒன்றா சேர மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடம் பார்த்திங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் அந்த இடத்த அப்படி நடந்து கிராஸ் பண்ணி போய் அதையும் ரசித்து பார்த்தேன். இன்னும் வேறு லெவலில் ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்போ தான் ஃப்ரெண்டு சொன்னான், இங்கே டைம் ஆகிடுச்சு, நம்ம தெரிஞ்ச இடம் ஒன்று இருக்குது, அங்கே போகலான்னு சொன்னான். அது வேறு எங்கேயும் இல்லைங்க, பறவை பக்கத்தில் ஒரு ஏரியா தாங்க. பறவை பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலைக்கு மருந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாம் இங்கே கிடைக்கிது. இங்கே சந்தையும் இருக்குது, காய்கறி சந்தையும் இருக்குது. நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து விறகு வெட்டி அப்போ தான் தூக்கிட்டு போய்ட்டு இருந்தாங்க. இங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா புடலங்காய் அப்புறம் கத்திரிக்காய் நிறையா தோட்டம் போட்டிருந்தாங்க. அந்த வழியாக கிராஸ் பண்ணி தான் நம்ம அந்த மணல் திட்டுக்கு போனோம். எங்கடா அசுரன் மாரி ஷூட்டிங் ஸ்பாட்டு கொண்டு வந்தியான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மணல் திட்டு அதிகமாகவே இருந்துச்சு. எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நம்ம காதல் அணுக்கள் பாட்டெலாம் வரும்ல, அது மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நான் பாட்டிலே நடந்து போயிட்டே இருந்தேன். என்னடா இவ்வளோ தூரம் நடக்க வைக்கிறேன்னு சொன்னேன். நீ ஒன்றும் கவலைப்படாதான் போல, நீ வந்து இவ்வளோ தூரம் நடக்கிறீன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா கழிச்சிட்டு போனான். அது பார்த்திங்கன்னா இந்த மணலை திட்டெல்லாம் தாண்டி கிராஸ் பண்ணி ஒரு ஏரியாவுக்கு மேலே போய் ஏறணும். அந்த ஏரியா தான். இங்கேருந்து ஒரு சுற்றி பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்குமே பனை மரம் தான், ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் நம்மளை யார் என்ன பண்ணிட்டு போகிறான்னு ஒரு தைரியமும் இருந்துச்சு. அந்த தைரியத்தோடு தான் உள்ளே போயிட்டு இருந்தோம். நான் சொன்ன அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த மணல் திட்டோட உச்சி. இங்கே பார்த்திங்கன்னா மேலே வந்தோடனே ஒரு சூப்பரான ஒரு வியூ கிடச்சிச்சு. அந்த வியூ கிட்ட தான் நம்ம வந்தோம். வந்து அந்த ஏரியா அப்படியே சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்தா நம்ம ஊரில் எப்படி விளையாடுமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தா வேளாங்கண்ணி சர்ச் தெரிஞ்சு. இந்த இடத்த பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. ஒரு நேச்சுரல் சீன் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணேன் நான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச் நல்லாவே தெரியுது. அதை நீங்களும் கொஞ்சம் நல்லாவே பாருங்கள். அதை பார்த்த கையோட அடுத்த இடத்துக்கு போகலான்னு நான் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரே முந்திரி தோப்பு அதிகமாக இருந்துச்சு. நான் பண்ருட்டியில் தான் அதிகமாக முந்திரி தோப்பு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் தான் அதிகமான முந்திரி தோப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட முந்திரி தோப்பு இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அதே தான் இருந்துச்சு. இன்னொன்றும் பனைமரம் அதிகமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். நம்ம எண்ட் ஆஃப் த பிளேஸ் நம்ம ரீச் ஆகியாச்சு. இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்ததுக்கான பலன் கண்டிப்பாக கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். சூப்பரான ஏரியாவுக்கு தான் அழைச்சி வந்திருக்கான். என் ஃப்ரெண்டு பண்ண உருப்படியான வேலைனா இது தான் பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக சன்செட் ஆகிற டைமுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு எதாவது மீன் கிடைக்குமான்னு போயிட்டு கேட்டோம். நாங்களே டைம் பாஸுக்கு தான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், கிடைச்சா கண்டிப்பாக தரோன்னு சொன்னாங்க. லாஸ்ட்டில் எதுவும் கிடைக்கவே இல்லை. ஒன்று ரெண்டு மீன் தான் மாட்டுச்சு. அதை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்ட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பார்த்து சுற்றிக்கிட்டே இருந்தோங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஈவினிங் டைம் கொஞ்சம் எங்களுக்கு டைம் போனதே தெரியல, அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம்.
இது தாங்க நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்ச இடம். இங்கே கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வாங்க, தனியாக வந்துடாதீங்க. இது கொஞ்சம் சேஃப் இல்லாத இடம், அதனால் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வாங்க. நான் லொக்கேஷனாக டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் நவாஸ்.